படிச்ச ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஞாபகம் வந்தாங்க. செம்ம ஃபீலிங்காக இருந்தது படம். கல்வி வந்து அரசியலாகிறாங்க, இப்போ எஜுகேஷன் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது படம், நல்ல சூப்பரான ஒரு தரமான படம். படிச்ச ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஞாபகம் வந்தாங்க, செம்ம ஃபீலிங்காக இருந்தது படம். அந்தளவு நல்லா இருந்தது. எல்லாமே பக்கா சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. என்ன கான்செப்ட்னா கல்வியை வந்து அரசியலாக்குறாங்க, ஓகேவா, எஜுகேஷன் எல்லாம் விற்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் வந்து நல்லா இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு 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 என்ன பிஸ்னஸ் இப்போ எல்லாமே பிஸ்னஸாக கொண்டு வராங்க. என்னென்னா இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரும் சேரக்கூடாது, எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிஸ்னஸ் பற்றி கொண்டு வராங்க. ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து வராங்க தூங்குறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்னையாக போயிட்டுருக்கு. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. ஸோ ஒரு ஒரு வாத்தி ஒரு தனியாலாம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு 46 பேர் வந்து படிக்க வச்சு, ஸோ ஒரு 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 சீட் ஒரு சீட் லெவல் ஒரு 46 சீட்டுமே ரேங்க் பொசிஷனில் வாங்கி கொடுத்தாரு. ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், இதில் இந்த மாதிரி பொசிஷனில் வாங்கி கொடுத்தாரு. ஒருத்தர் கலெக்ட் ஆகணும், லாஸ்ட்டாக வந்து கலெக்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது படம், நல்ல சூப்பரான ஒரு தரமான படம். வந்து உண்மையிலே நல்லா இருந்தது படம், சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் டீச்சர்ஸ்லாம் அப்படி சொல்லி கொடுத்த ஞாபகம்லாம் எனக்கு இன்னும் என் மெமரிஸில் வந்ததே இருந்தது. அருமையான படம், நல்லா இருந்தது ப்ரோ. நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்களே, இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய படத்தில் வந்துச்சு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, இது வந்து புது கான்செப்ட். எந்த படம்லாம் ஃபேக் ப்ரோ, அதெல்லாம் வந்து நெகட்டிவ்லாம் எந்த படத்துலையும் எந்த மாதிரிலாம் வரல. ஒரு பிஸ்னஸ் வந்திருக்குன்னா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வரல, ஓகேவா. ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக கொஞ்சமாக வந்திருக்கும், இந்த மாதிரி சீன்லாம் வரல. ஒரு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி கொண்டு ஒரு கதை கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு மாதிரி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது படம், சொல்லக்கூடாது, நல்லா சூப்பராக இருந்தது. என்ன ஹைலைட்டாக இருந்துச்சு ப்ரோ படம்? சென்டிமெண்ட் எல்லாமே ஹைலைட்டு. ஒரு தனி மனிதன் வந்து பார்த்தோன்னா அவர் பிஸ்னஸ் நோக்கத்தில் ஒரு ஹை கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸ் அங்கே இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய கல்வி அங்கே இருக்குது. ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இவருக்கு தான் காம்பிடேட்டர், வேறு எதுவும் இல்லை. அதில் வந்து இவர் வந்து சாதிச்சு காமிச்சார், வேறு எதுவும் கிடையாது. இதான் படம் கான்செப்ட்டு. ஓகே, சின்னதாக சொல்லணும், பொதுவான கான்செப்டாக இது. ஆ ஓகே, நல்ல ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. படம் சூப்பர் ஹிட்டா, ஹிட்டா ஆவரேஜா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மக்கள் வந்து பீப்புள் வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்தை வந்து டீச்சர்ஸ் கட்டாயமாக பார்த்தாகணும், அவங்க வந்து பார்க்கலாம். அவங்களுக்கான அப்போ தான் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்லித்தரவே இருக்கும், ஓகே பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லலாம், ஸோ இந்த மாதிரிலாம் அவேர்னஸ் பண்ணலாம், ஸோ ஒரு எஜுகேஷன் இப்படிலாம் புரிய வைக்க முடியும், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லலாம். கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம், அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து இந்த படம் அவங்களுக்காக எடுத்தது. நெகட்டிவ்னால் அவருடைய மைனஸ்ந்து என்ன சொல்லணும்னா, ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு சாங் மட்டும் கொடுத்துட்டாங்க. இன்னும் காஸ்ட்யூம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்னும் படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருக்கலாம் படத்தை வந்து. இன்னொரு தனுஷ் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் மேலே குறைய சொல்லக்கூடாது, டேரெக்ஷன் மேலே தான் சொல்ல முடியும். ஏன்னா டேரெக்ஷன் சொல்கிறது தான் அவர் வந்து நடிப்பார். ஆமாம், படம் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. ரெண்டே இன்னும் இது வாத்தினா இன்னும் கொஞ்சம் அதில் இப்படி வந்து போகிறது அப்படிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளாக அந்த படம் எப்படி எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த வேலை வந்து சொல்லித்தரணும் டீச்சர்ஸ்க்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. படத்தில் அவர் நடத்துவார், ஸோ எஜுகேஷன் நடத்துவார், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து விஷுவல் ஆகாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து கவனிக்கமான விஷயம் வந்து படம் பாடம் வந்து எப்படி நடத்துகிறாங்க, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி பாடம் வந்து எப்படி புரியுது, அந்தமாரி கான்செப்ட் வந்து இவங்க அந்த படத்தில் கொண்டு வரல. அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்னா சத்தியமாக சொல்லக்கூடாது, படம் வேறு லெவலில் வந்திருக்கும். படம் டீச்சர்ஸும் இந்த மாதிரி ஓகே நடத்தி நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். இன்னும் ஒன்றே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து காரணம் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காமிப்பாங்க. ஆனால் தான் எல்லோரும் ப்ரைவேட் ஸ்கூல், நீ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வந்து சேர்த்துட்ருக்காங்க. அது என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன வேரியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் படத்தோடைய கான்செப்ட். இப்போ வந்து போலீஸ் தப்பு பண்ணுறோம், போலீஸ் தப்பு பண்ணால் வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணால் போலீஸ் நம்மளை அடிக்குது. ஸோ அவங்க காசு, போலீஸ் காசு வாங்கி வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துல இல்லீகலாக பொலிட்டிக்கலில் போனாங்க. ஸோ இவர் நீங்கள் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து அடிக்கிறாரு. அதான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப இதுவாக அந்த மாதிரி சீன்னுது. ஏன் அடிச்சிட்டாங்க, ஸோ அது கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருக்கலாம் அந்த சீன் அப்படின்னு தோணுது. அது மட்டும்தான் என்ன, ஆ கிளைமேக்ஸில் கொஞ்சம் போராக தான் அந்த எதுவும் சொல்ல வர சொல்லலை, கிளைமேக்ஸில் அந்தளவுக்கு எதுவும் சொல்லலை. என்னன்னா எல்லாம் ரேங்க் வாங்கிட்டாங்க அந்தந்த ஸ்கூலில், அதையும் ப்ரைவேட் ஸ்கூல் வாங்கிட்டாங்க. இந்த இன்ஸ்டியூட் தான் வந்து நடத்திச்சு, இவர் வந்து ஓனாக நடத்தினார், ஃப்ரீயாக நடத்தினார் எஜுகேஷனை, இந்த இன்ஸ்டியூட் தான் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. ஆமாம்மா, அது டிஎன், அது டிஎன். அவங்க பேர் மென்ஷன் பண்ணல, அது தப்பு, பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது படத்தில். பேர் மென்ஷன் பண்ணாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து TNSPPPE டபிள்யூ போட்டாங்க, TNBCன்னு இல்லை டபிள்யூ போட்டாங்க. அது வந்து என்ன மாதிரினா, இப்போ நீட் எக்ஸாம்ஸ்லாம் சொல்லி நடக்கல, அந்த மாதிரி இப்போ மெடிக்கலில் போவாங்க, இன்ஜினியர் சீட்டு கிடச்சிது, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு சீட்டாக கிடச்சிது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அது யாரும் மென்ஷன் பண்ணல.
எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் இந்த எங்கள் காசு கொடுத்து என் இன்ஸ்டியூட் பேர் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சாங்க படம். இதுதான் விஷயம் படம், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான். இப்போ இருக்க எல்லா கட்டமும் எல்லா காலகட்டமும் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் பற்றி தான் பேசிட்டுருக்காங்க, பிஸ்னஸாக பேசிட்டு இருக்காங்க. படமே எல்லாம் பிஸ்னஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ காலகட்டத்தை நம்மளும் பிஸ்னஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே வியாபாரம், வியாபாரம் தான் வாழ்க்கையே. அந்த வியாபாரத்தை மீண்டு வெளியே வந்து ஒரு மிடில் கிளாஸ் எப்படி வாயுது. ஸோ அந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறோம். ஓகே, நல்ல படம், நல்ல படம் தான். என்ன ஒன்று, டீச்சர்ஸ் எந்த வேலையை சொல்லணும்னு சொல்லிட்டு அது மைனஸ், அது மட்டும் தான் சொல்லலை படத்தில். மீதெல்லாம் சூப்பர்.